மரவள்ளி கிழங்கு ரெசிபி எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோல நாம பார்க்கலாம். கார்போஹைட்ரேட், கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் சி இதுல அதிகமா இருக்குது. இதுல மாவுச்சத்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்ம weight gain ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிரெக்னண்டா இருக்கிறவங்க கண்டிப்பா இத சாப்பிடணும். இத சாப்பிடுறதுனால குழந்தைங்க ஊனமா பிறக்கறதை தடுக்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மரவள்ளி கிழங்குக்கு மேல இந்த மாதிரி திக்கா ஒரு லேயர் இருக்கும், இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போலாம் 40 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே போன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகி ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே கை கால் இடுப்பு வலியெல்லாம் வர ஆரம்பிக்குது. வாரத்துல ஒரு முறை இந்த மரவள்ளி கிழங்க சாப்பிடுறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்தே தடுக்கலாம். நிறைய குழந்தைங்க படிச்சதை உடனே மறந்துடுவாங்க. இது ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இந்த மரவள்ளி கிழங்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தோல் எடுத்ததும் இதை சுத்தமா நம்ம கழுவிக்கலாம். மரவள்ளி கிழங்கு பிளட்ல உள்ள சுகர் லெவலை ரெடியூஸ் பண்ணுது. கிளீன் பண்ணதும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது உள்ள நரம்பு மாதிரி ஒயிட் கலர்ல ஒண்ணு இருக்கும், அது நமக்கு தேவையில்லை, அதை தனியா எடுத்துடலாம். மரவள்ளி கிழங்கு நம்ம ரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்களை அதிகரிக்கிறதுனால நம்ம ரத்த ஓட்டம் ரொம்ப சீரா இருக்கும். குட் ஃபேட், பேட் ஃபேட், இந்த மாதிரி ரெண்டு விதமான ஃபேட் நம்ம உடம்புல இருக்கும். இந்த மரவள்ளி கிழங்கு பேட் ஃபேட்டை பேர்ன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இந்த வேஸ்ட் நமக்கு தேவையில்லை, கட் பண்ணி வச்சதை மட்டும் எடுத்துக்கலாம். மரவள்ளி கிழங்குல இருந்து தான் ஜவ்வரிசி தயார் பண்ணுவாங்க. இப்ப எல்லா பொருளையுமே கலப்படம் பண்றாங்க. அதே மாதிரி ஜவ்வரிசிலயே நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற மக்காச்சோளத்தை ஆட் பண்றாங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கிழங்கு மூழ்கிற வர தண்ணி ஆட் பண்ணுங்க. ஃப்ளேம் ஆன் பண்ணி இதை நாம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைங்க. 5 மினிட்ஸ் அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க, நல்லா குக் ஆயிட்டு. இப்ப நம்ம தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கலாம். salt ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கரெக்ட்டா ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணா போதும். நல்லா குக் ஆயிட்டு தண்ணி எல்லாம் வடிகட்டி இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சுக்கலாம். கடாயில 3 டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணுங்க. ஒன் டேபிள்ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுங்க. ஹாஃப் டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணுங்க. மூணு காஞ்ச மிளகாயை நல்லா பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. 5 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணாதான் இந்த டிஷ் ரொம்ப டேஸ்டா இருக்கும். 1 கையளவு கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. இதுல கன்சிஸ்டன்சி அப்படி எதுவுமே இல்ல, வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினாலே போதும். பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிட்டு இப்ப நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம குக் பண்ணி வச்சிருக்க மரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணணும். மேல 1 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணுங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி பெருசாவே இருக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டி பீஸஸா ஸ்மாஷ் பண்ணி கொடுங்க. டீ டைம் ஸ்நாக் இந்த மாதிரி ரொம்ப ஹெல்தியா கொடுங்க. இது கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டீ டைம் ரெசிபி. ரொம்ப சிம்பிளான ஹெல்தியான ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ஹெல்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாரையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், பாய்.